हेलो फ्रेंड्स वेलकम टू विजन टीएनबीसी तमिल चैनल इन द वीडियो ले 6th स्टैंडर्ड तमिल बुक ले இருக்க இயல் 9 ஓட கவிதை பேழை பார்க்க போறோம் இந்த பாடத்தோட தலைப்பு என்னன்னா ஆசிய ஜோதி ஆசிய ஜோதின்னு நமக்கு சொன்னதோ ஞாபகத்துல வரது யாருன்னா நேரு அவர்கள் தான் இந்தியாவின் ஆசிய ஜோதின்னு சொல்றது யாருன்னா நேரு ஜவஹர்லால் நேரு அவர்களை தான் சொல்லுவோம் இது வந்து ஒரு செய்யுள் பகுதி இந்த பாடல ஆசிய ஜோதி என்ற பாடல எழுதுனது யாருன்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் இந்த பாட பகுதியில ஆசிய ஜோதி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை எழுதிய ஆசிய ஜோதின்ற பாடலை நம்ம இப்ப பார்க்க போறோம் இது எதனை பற்றினதுதான் இரக்கம் கொள்ளணும் மனிதர்கள் வந்து எல்லா உயிர்களிடத்திலும் இரக்கம் காட்ட வேண்டும் என்று புத்தர் அவர்கள் ஒரு மன்னனுக்கு அறிவுரை சொல்ற மாதிரி இந்த பாடப்பகுதி அமைந்திருக்கு இரக்கம் என்பது தலைச்சிறந்த பண்பு மனிதரிடம் மட்டுமன்று மற்ற எல்லா உயிர்களிடத்திலும் இரக்கம் கொள்ள வேண்டும் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் எண்ணி காக்க வேண்டும் அதுவே சான்றோர்கள் போற்றும் உயிர் இரக்கமாகும் இவ்விரக்கமே மனித குலத்தை வாழ வைக்கிறது உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் புத்தர் அவரின் அறிவுரையை அறிவோம் வாருங்கள் இந்த பாடலை பார்க்கறதுக்கு முன்னாடி முன்கதை சுருக்கம் பார்க்கலாம் அதாவது இந்த பாடல் எதற்காக எழுதப்பட்டது அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து புத்தர் அவர்கள் வந்து ஒரு மன்னரிடம் அறிவுரை கூறுவது போல இந்த பாடல் அமைந்துள்ளது புத்தர் முதல்ல யாருன்னா ஒரு அரச குலத்தை சார்ந்தவர் அவர் வந்து ஒரு இளவரசராக இருந்தார் அவர் என்ன பண்ணார்னா அந்த இளவரசர் அந்த ராஜ வாழ்க்கை எல்லாத்தையும் துறந்துட்டு ஒரு துறவியாக மாறினாரு அவர் துறவியாக மாறிட்டு பின்னாடி வந்து பிம்பிசார மன்னர் வந்து ஒரு யாகம் நடத்தினார் யாகம் வந்து அந்த ஆடு மாடுகளை எல்லாம் என்ன செய்வார்னா அதனை கொன்று வந்து அந்த யாகத்துக்கு வந்து பலி கொடுக்கிற மாதிரி அந்த யாகம் அமைந்தது இதனை தெரிஞ்சுக்கிட்ட புத்தர் என்ன பண்றாருன்னா அந்த ஆடுகளை கூட்டிட்டு போறதோட அவரும் சேர்ந்து அங்க அந்த பிம்பிசார மன்னர் கிட்ட போகிறாரு அங்க போயிட்டு இந்த ஆடுகள்லாம் துன்புறுத்த கூடாது உயிர்கள் எல்லாருக்கும் ஒன்றுதான் மனிதனுக்கும் விலங்குகளும் எல்லா உயிரும் ஒன்றுதான் அவர்களுக்கும் இரக்கம் காட்டணும் என்று அறிவுரை சொல்றாரு அதுக்கப்புறமா அந்த மன்னர் வந்து அந்த உரை அறிவுரையை ஏற்றுக்கொண்டு அவர் திருந்தி வாழற மாதிரி இந்த கதை இருக்கு இந்த பாடல் வர வந்து அந்த பிம்பிசார மன்னனுக்கு புத்தர் அவர்கள் அறிவுரை கூறுற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த முன்கதை சுருக்கம் பாருங்க அரச வாழ்வை துறந்து நள்ளிரவில் அரண்மனையை விட்டு வந்தவர் புத்த பிரான் பிம்பிசார மன்னன் யாகத்துக்காக ஆடுகளை கொண்டு செல்லப்பட்டன அவற்றின் நடுவில் வலியால் துடித்து கொண்டிருந்த அடிப்பட்ட ஆட்டுக்குட்டியை புத்தர் தம் தோளில் சுமந்து சென்றார் யாகசாலையை அடைந்தார் மன்னனுக்கு அறிவுரை கூறினார் நாடெங்கும் உயிர் கொலைகளை தடுத்து நிறுத்தினார் அவர் வந்து போயிட்டு இருக்கும்போது அந்த ஆடுகளை கூட்டிட்டு போறாங்க எங்க கூட்டிட்டு போறாங்கன்னு கேள்விப்பட்டு பிம்பிசார மன்னர் வந்து ஒரு யாகத்துக்காக இந்த ஆடுகளை கூட்டிட்டு வர சொல்லியிருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல அடிபட்டிருந்த ஒரு ஆட்டை வந்து தன் தோல்ல சுமந்துகிட்டு பிம்பிசார மன்னன் கிட்ட போய் அறிவுரை சொல்றாரு இந்த பாடல் வரியை இப்ப பார்க்கலாம் நின்றவர் கண்டு நடுங்கினாரே ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே துன்று கருணை நிறைந்த வள்ளல் அங்கு சொன்ன மொழிகளை கேருமையா இதன் விளக்கம் என்னன்னா அங்க யாகசாலையில நின்றிருந்த அனைவரும் என்ன பண்ணாங்க அவர் புத்த பிரான் வந்து அங்க நின்னதும் அது அவரை பார்த்து நடுங்கினார்களாம் அவர் வந்து நேர்ல நிற்கவும் அஞ்சினர் அஞ்சினா பயந்தனர் அவரை கண்டு பயந்து நடுங்கினராம் அவர் வந்து இரக்கமே உருவான ஒரு கருணை உருவமா அவர் வந்து புத்த பிரான் வந்து நின்னு அங்க அறிவுரை சொல்றாரு அதை கேளும் ஐயா என்று இந்த பாடல் வரி அமைந்துள்ளது அடுத்த பகுதி பாருங்க வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவர்க்கும் எளிதாகும் வீழும் உடலை எழுப்புதலோ ஒரு வேந்தன் நினைக்கிலும் ஆகாதையா அதாவது வாழும் அந்த உயிரை வந்து எடுக்கிறது எல்லாராலும் முடியும் யார் வேணாலும் எளிதா அதை செஞ்சிடலாம் ஆனா ஒரு உயிர் போயிடுச்சுன்னா அந்த உடம்ப வந்து எழுப்புதல் வந்து ஒரு வேந்தன் ஒரு மன்னனாக இருந்தால் கூட அவனால அதை செய்ய முடியாது ஒரு உயிரை போக்குறது ஈஸி அதே உயிரை கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு இங்க விளக்கியிருக்காரு அடுத்த வரிகள் பாருங்க யாரும் விரும்புவது இன்னுயிராம் அவர் என்றுமே காப்பது அன்னதேயாம் பாரில் எறும்பும் உயிர் பிழைக்க படும் பாடு முழுவதும் அறிந்திலீரோ இந்த உலகத்துல இந்த உயிரை வந்து எல்லாருமே பெரிதாக போற்றி பாதுகாக்கின்றன ஒரு ஒருத்தருக்கும் அவங்களோட உயிர் ரொம்ப முக்கியமா இருக்கு அதுல சிறிய எறும்பு கூட அதோட உயிர் பிழைக்கிறதுக்காக அதுவே பாடுபட்டு உழைத்து
சாப்பிட்டுக்கிட்டு அது உயிர் காத்துக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு புத்த பகிரான் அவர்கள் பிம்பிசார மன்னர்கிட்ட. அடுத்த வரிகளை பாருங்க. நேரிய உள்ளம் இறங்கிடு மேல் இந்த நீல் நிலம் முற்றிமே ஆண்டிடலாம், பாரிலில் மாறி பொழிந்திடவே வயல் பக்குவமாவது அருந்திலீரோ. அதாவது இரக்கம் கூட இருந்தா இந்த அந்த உலகத்தையே ஆண்டிடலாம், இந்த மண்ணில் வந்து மாறி பொழியும், மாறி என்றால் மழை, மழை பொழியும், வயல்கள்லாம் சிறந்து விளங்கும், அந்த இரக்கம் கூட இருந்தா இந்த உலகத்தையே ஆண்டிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வரிகளை பாருங்க. காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வை உடையவராம், வாட்டும் உலகில் வருந்திடுவார் இந்த மர்மம் அறியாத மூடையரே. இதன் விளக்கம் என்னன்னா, எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்பவரே நேர்மையான வாழ்வு, கண்ணியம் என்றால் நேர்மை, நேர்மையான வாழ்வு வாழ்வாராம். இதே அவங்க வந்து துன்ப அந்த மறைப்புறலை இந்த இதன் உண்மையை தெரியாதவர்கள் வந்து பிற உயிர்களுக்கு துன்பம் கொடுப்பவராக இருப்பார்களாம். அந்த கருணை உடையவர்கள் தான் கண்ணியமான வாழ்வு வாழ்வாங்க. இந்த பிற உயிர்களுக்கு துன்பம் கொடுப்பவர்கள் வந்து இந்த உலகத்தை வந்து இந்த உலகத்துல வருந்திடுவார்கள் என்று குறிப்பிடுறாங்க. அடுத்த வரி. காடு மலையெல்லாம் மேய்ந்து வந்து ஆடு தன் கன்று வருந்திடு பாலையெல்லாம் தேடி உம் மக்களை ஊட்டுவது ஒரு தீய செயலென எண்ணினீரோ. அதாவது காடு மலையெல்லாம் மேய்ந்து வந்த ஒரு ஆடு வந்து அந்த பாலையெல்லாம் மக்களுக்கு தருது, இது ஒரு தீய செயலா நீங்க எண்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. தன்னோது குட்டிக்கு கூட அந்த பாலை கொடுக்காம, தன் ஆட்டுக்கு குட்டிக்கு கூட அந்த பாலை கொடுக்காம இதனை வந்து நீங்க மக்களுக்கு கொடுக்குது, இது ஒரு தீய செயலா நீங்க எண்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்த வரி. அம்புவே மீதினில் இவ்வாடுகளும் உம்மை அண்டி பிழைக்கும் உயிரல்லவோ, நம்பி இருப்பவர் கும்மி எரிந்திடில் நம் நன்மை உமக்கு வருமோ ஐயா. அதாவது இந்த புவியில அந்த ஆடு வந்து யாரை நம்பி வாழுது, மக்களை தான் நம்பி இருக்கு. இப்படி உங்களை நம்புற ஆடியே நீங்க தூக்கி அந்த எரித யாகத்துல போடுறது உங்களுக்கு நன்மை தருமா அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்த வரிகளை பாக்குறோம். ஆயிரம் பாவங்கள் செய்வதெல்லாம் ஏழை ஆண்டி தலையோடு ஆட்டின் தலையோடு அகன்றிடுமோ, தீயவும் நல்லவும் செய்தவரை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லை ஐயா. ஒரு ஆட்டோட தலையை எடுக்கிறதுனால உங்களோட தீயவை எல்லாம் அழிந்திடாது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஆயிரம் பாவங்கள் செய்தாலும் அந்த ஆட்டோட தலையை எடுக்கிறதுனால உங்களோட நன்மையும் தீமையும் உங்களை விட்டு போகாது அப்படின்றது தான் இதோட பொருள். அடுத்ததா, ஆதலால் தீவினை செய்ய வேண்டா, ஏழை ஆட்டின் உயிரையும் வாங்க வேண்டா, பூதலன் தன்னை நரகம் அது ஆக்கிடும் புத்தியை விட்டு பிழையும் ஐயா. அதாவது நீங்க வந்து எந்த ஒரு தீங்கும் செய்ய வேணாம், அந்த ஆட்டோட உயிரையும் எடுக்க வேணாம், இவ்வாறு செய்யாம இருந்தாலே நீங்க வந்து நரகத்துக்கு போகாம இந்த பூ உலகிலேயே நீங்க நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்துடலாம், இதனை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி இந்த அறிவுரையை சொல்லி முடிக்கிறாரு. இந்த பாடலை எழுதியவர் யாருன்னா கவிமணி தேசிய விநாயகனார் அவர்கள். அடுத்ததா சொல்லும் பொருளும் பார்க்கலாம். அஞ்சினர்னா பயந்தனர், அஞ்சினர்னா பயந்தனர், கருணை என்றால் இரக்கம், வீழும்னா விழும், ஆகாதுன்னா முடியாது, பார்னா உலகம், பார் என்றால் உலகம், நீல் நிலம்னா பரந்த உலகம், நீல் நிலம்னா பரந்த உலகம், முற்றும் என்றால் முழுவதும், மாறி என்றால் மழை, கும்பி என்றால் வயிறு, பூதளம் என்றால் பூமி, பூதளம் என்றால் பூமி. அடுத்ததா நூல் வெளி பார்க்கலாம். தேசிய விநாயகனார் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர், 36 ஆண்டுகள் வந்து பள்ளி ஆசிரியராக பணியாற்றியுள்ளார், கவிமணி என்ற பட்டம் பெற்றவர். கவிமணி தேசிய விநாயகனார். ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் எட்விட் அர்னால் என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஏசியா என்ற நூலை தழுவி எழுதப்பட்டது. இந்நூல் வந்து புத்தரின் வரலாற்றை கூறுகிறது. அதாவது எட்விட் அர்னால் என்பவர் வந்து ஆங்கிலத்தில் லைட் ஆஃப் ஏசியா என்று புத்தரின் வரலாற்றை எழுதினார். அதனை தழுவி தமிழில் ஆசிய ஜோதி என்ற நூலை எழுதியவர் யாருன்னா கவிமணி தேசிய விநாயகனார் அவர்கள். அடுத்ததா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன், புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் எதுனா ஆசிய ஜோதி. செகண்ட் ஒன், நேர்மையாக வாழ்பவர், நேர்மையான வாழ்வை வாழ்பவர் என்ன,
எல்லா உயிர்களிடத்திலும் இரக்கம் கொண்டவர். தேர்ட் ஒன், ஒருவர் செய்யக்கூடாதது வந்து தீவினை. ஃபோர்த் ஒன், எளிதாகும் என்று சொல்லி பிரித்தி எழுத கிடைப்பது வந்து எளிது கூட்டல் ஆகும். ஃபிஃப்த் ஒன், பாலை எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பாலை கூட்டல் எல்லாம். சிக்ஸ்த் ஒன், இனிமை கூட்டல் உயிர் இன்னுயிர். இனிமை கூட்டல் உயிர் இன்னுயிர். செவன்த் ஒன், மலை கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து மலை எல்லாம்.